வெல்கம் டு டாக்டர் அஸ்வினிஸ் டைரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன், அதாவது வந்து பேசிக்காக நம்மளோட ஃபேஸுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணும், ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளில் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காலையில் எழுந்திரிப்போம், குளிப்போம், ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு க்ரீம் வேணும்னு அப்ளை பண்ணுவோம், இல்லைன்னா அப்படியே கூட இருந்துருவோம். ஆனால் இந்த மாதிரி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ டே பை டே நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப மங்க ஆரம்பிக்கும், ஸ்கின்ல நிறைய ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நிறைய நமக்கு தேவையில்லாத ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ சீக்கிரமாக நமக்கு வந்து ப்ரீமெச்சூர் ஏஜிங் அதெல்லாம் கூட வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட ஸ்கின்னுக்குன்னு சொல்லி எஸ்பெஷலி ஃபேஸ்க்கு கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கட்டாயம் கொடுக்கணும். ஸோ கொரியன் ஸ்கின் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10 ஸ்டெப் கிட்ட வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப யங்காக, எந்த ஒரு மாசு மாதிரி இல்லாமல் ரொம்ப கிளியராக சாஃப்டாக இருக்கும். ஸோ ஆனால் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னாலே கேட்டாலே கண்டிப்பாக கொஞ்சம் வந்து இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப பேசிக்காக ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணி என்ன விஷயங்கள் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சிங். ஸோ நம்ம கிளென்சிங்னால என்னென்னு தெரியும், நம்மளோட முகத்தை வந்து சுத்தம் பண்ணுறது. ஸோ காலையில் தூங்கி எழுந்திரிச்சு கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து எய்தர் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம், அப்படிலாம் வந்து கிளென்சர் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டுத்தில் எதுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜெல் பேஸ்டு அதாவது வந்து ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம், அப்படிலாம் வந்து கிளென்சர் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட முகத்தில் வந்து நிறைய துளைகள் இருக்கும், நம்மளோட ஸ்கின்ல ஜென்ரலாக வந்து போர்ஸ் இருக்கும். ஸோ அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து நல்லா வெளியில் வர ஆரம்பிக்கும், ஸ்கின்னும் அப்போ தான் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக யங் லுக்கிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், ஃபேஸ் வாஷ்க்கும் கிளென்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இதுவும் அதுவும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான், பட் ரெண்டும் வந்து ஒன்று கிடையாது. நம்மளோட ஃபேஸ் வாஷ் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா டீப்பாக வந்து க்ளீன் பண்ணும், நல்லா டீப் போர்ஸ் வரைக்கும் போயிட்டு உள்ளுக்கு இருக்கிற டஸ்ட்டு அந்த அழுக்கு அது எல்லாத்தையும் வந்து வெளியில் கொண்டு வரும். கிளென்சர் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து அதை விட மைல்டாக தான் வந்து நமக்கு க்ளீன் பண்ணும். கிளென்சர் வந்து எப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும், ரொம்ப வந்து வேர்த்து போகும். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம முகம் கழுவி ஆகணும், அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, நமக்கு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து கிளென்சர் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஃபேஸ் வாஷ்க்கும் கிளென்சருக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். இன்கேஸ் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க என்ன மாதிரி கிளென்சர் யூஸ் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வந்து க்ரீம் பேஸ்டு, ஃபோம் பேஸ்டு அந்த மாதிரி இருக்கிற வந்து ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு வந்து நல்லா வந்து ரிசல்ட்ஸ் இருக்கும். சென்சிட்டிவ் டைப் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கெமிக்கல் அதிகமாக இல்லாமல், ரொம்ப வந்து ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாக இல்லாத, ரொம்ப மைல்டாக இருக்கிற ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு வந்து நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து அது கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஃபஸ்ட்டு விஷயங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங் பண்ணணும். ஸோ கிளென்சிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த விஷயம் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனில் பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோனர் வந்து அப்ளை பண்ணணும். இந்த டோனர்ன்றது என்ன விஷயம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஏதாவது அழுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, இல்லை ஆயில் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து இது நல்லா வந்து வெளியில் கொண்டு வந்துடும். ப்ளஸ் வந்து நம்மளோட ஃபோர்ஸ் வந்து நல்லா டைட்டாகும், ஃபேஸ் வந்து ரொம்ப சாகிங்காக, ரொம்ப தொலைன்னு இல்லாமல் நல்லா வந்து ஃபர்மாக டைட்டாக இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த டோனர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து அப்ளை பண்ணலாம். ஈவன் நேச்சுரல் டோனர் அப்படின்னு பார்த்தோன்னா ரோஸ் வாட்டரு, ஸோ அதுக்கப்புறம் வந்து குக்கும்பர் வெள்ளரி இருக்கு இல்லையா, வெள்ளரி சாறு, இதெல்லாம் வந்து நேச்சுரல் டோனராக வந்து ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பாக நம்ம முகம் கழுவுனதுக்கப்புறம் டோனர் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ டோனர் வந்து டோனிங்க்காக, ஸ்கின்னை வந்து டைட்டாக்கிறதுக்காக, ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா டர்ட் ஏதாவது இருக்குன்னா அதை வந்து வெளியில் கொண்டு வரதுக்காக தான் டோனர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு இது, மாய்ஸ்சரைசர். கண்டிப்பாக வந்து நம்மளோட முகத்துக்கு வந்து மாய்ஸ்சரைசர்ன்றது வந்து கட்டாயமாக அப்ளை பண்ணணும். எதர் வந்து ஆயிலி டைப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, யாருனா இருந்தாலும் சரி, கட்டாயமாக வந்து நம்ம வந்து அந்த மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணணும். எதுக்காக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது தான் நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும், ரொம்ப ஈரப்பதத்தோடு இருக்கும்போது தான் நமக்கு வந்து ரிங்கிள்ஸ் வராது. ஸோ ப்ரீமெச்சூர் ஏஜிங் அதெல்லாமே வந்து நல்லா தள்ளி போகும். ஸோ நமக்கு வந்து தேவையில்லாத ஸ்கின் ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கும், ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக, ஸ்மூத்தாக, சப்பிளாக நமக்கு இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் கூட வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஜெல் பேஸ்டு ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீம் பேஸ்டு, அவங்க வந்து ரொம்ப ட்ரையாக கிராக்கியாக இருக்கும் அவங்களோட ஸ்கின் வந்து. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீம் பேஸ்டு அவங்க வந்து நல்லா லோஷனு அந்த மாதிரி இருக்கிறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் ஸ்கின் வந்து உங்களுக்கு எது செட் ஆகுதோ, நீங்கள் என்ன ரொட்டீன் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதேமாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மைல்டாக, எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமல், ரொம்ப வந்து மைல்டாக இருக்கிற மாய்ஸ்சரைசர் வந்து கட்டாயமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
So in case of the combination skin appadina and the T zone ku mattum na yerkane solirpa or video la T zone C zone appdin solli solirpa and the T zone ku mattum oru vishayangal use pannanum C zone ku dry a irukkuradhu vandu innonu use pannanum. So idhu dhaan vandu moisturizer. Moisturizer podradnala namma skin vandu romba soft a hydrated a cracky a illama nalla irukum. So adutha romba important ana vishayam moisturizer endha alavukku mukkiyamo adha vida romba romba mukkiyamana vishayam vandu sunscreen vandu use pannanum. So நீங்க கேக்கலாம் நாங்க வந்து வெளியில போனாதானே சன்ஸ்கிரீன் போடுவோம் வீட்ல இருந்தா போட மாட்டோம் வீட்ல இருந்தா கூட போடணுமான்னு கேட்டா கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் வந்து போடணும் நீங்க வந்து throughout the year வெயில் அடிச்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி இல்ல வெளியில வந்து ரொம்ப cloudy-ஆ இருக்கு அந்த அளவுக்கு வந்து வெயில் இன்னைக்கு வரல இல்ல உள்ள நம்ம இன்டோர்ல தான் இருக்கோம் வெளியில எல்லாம் நாங்க போல வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம் என்ன இருந்தாலும் கண்டிப்பா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து சன்ஸ்கிரீன் வந்து போட்டே ஆகணும் ஏனா சன்ஸ்கிரீன் வந்து போடும்போது நமக்கு வந்து UVA அந்த UVB ரேஸ் ரெண்டு ரேஸ் இருக்கு இல்லையா அந்த விஷயத்துல இருந்து நம்மள வந்து ஸ்கின்ன வந்து பாதுகாக்குது ஏனா அந்த சன் எக்ஸ்போஷர் வந்து डायरेक्टली நம்ம வெளியில போனாலும் கண்டிப்பா வந்து விண்டோ வழியா வரும் கண்டிப்பா ரூஃப் வழியா வரும் சோ சன் அந்த ரேஸ் வந்து கட்டாயமா நமக்கு வந்து பட்டிட்டு தான் இருக்கும் சோ அதனால வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் வந்து நம்ம அப்ளை பண்ணனும் அந்த சன்ஸ்கிரீனுமே வந்து பாத்தீங்கன்னா SPF வந்து 30 க்கு மேல இருக்கிற மாதிரி விஷயங்களை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சோ ஆக்டிவா வெளியில போறீங்க அப்படினா அப்ப வந்து நம்ம ரீஅப்ளை அதலாம் கூட வந்து பண்ணிக்கலாம் பட் வீட்டுக்குள்ள இருக்கணும்போது அட்லீஸ்ட் நம்ம வந்து டுவைஸ் டே அந்த மாதிரி பண்ணா கூட நமக்கு வந்து நல்ல ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நைட் வந்து நிறைய பேருக்கு என்ன ஒரு ஹாபிட் இருக்குன்னா ரொம்ப வந்து டயர்டா இருக்காங்க இல்ல தூக்கம் வருது ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வராங்க அப்படினா அப்படியே போயிட்டு நம்ம படுத்துருவாங்க சோ அப்படியே படுக்கும்போது என்ன ஆகும்னா மேக்கப் கூட ரிமூவ் பண்ணாம சும்மா ஜஸ்ட் வந்து முகம் கழுவுறோம் இல்ல சம்டைம்ஸ் கழுவாம கூட அப்படியே படுத்துருவாங்க சோ அந்த மாதிரி பண்றது வந்து ரொம்ப 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 தப்பான விஷயம் ஏன்னா நைட்ல தான் ஸ்கின் வந்து நல்லா ப்ரீத் பண்ணும் நல்லா உங்களுக்கு வந்து பிராணவாயு உள்ள போகும் ஸ்கின் வந்து நல்லா ப்ரீத் பண்ணும்போது தான் நமக்கு வந்து யங் லுக்கிங் ஸ்கின் கிடைக்கும் ரிங்கிள்ஸ் இல்லாம எந்த ஒரு பிரச்சனை இல்லாம மாசுமறு இல்லாம இருக்கும் சோ நம்ம மேக்கப்போட படுக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து நமக்கு தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வரும் ரொம்ப சீக்கிரமா வந்து சுருக்கங்கள் வர ஆரம்பிக்கிறது நிறைய பிம்பிள்ஸ் வருது தேவையில்லாத ரேஷஸ் வருது அந்த மாதிரிலாம் வந்து வர ஆரம்பிக்கும் சோ அதனால கண்டிப்பா எவ்வளோ டயர்டா இருந்தாலும் சரி என்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பா மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு தான் வந்து நீங்க போயிட்டு தூங்க போகணும் சரிங்களா சோ இதை வந்து கட்டாயம் வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஹெல்த் டாபிக்ஸ் வந்து நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்